டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஸ்டுடியோ வந்துட்டு ஒரு அற்புதமான விஷயத்தை வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்ல போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகர், பிபி மற்றும் தைராய்டு இதுக்கெல்லாம் ஒரே நாளில் தீர்வு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் பருமன், வெயிட் லாஸ் இதையும் வந்துட்டு 200 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் மருந்தே இல்லாமல் ஒரே நாளில் சரி செய்ய முடியும், அதுவும் ஒரு உணவு முறை மூலமா அப்படிங்கிறத நியூரோ தெரபிஸ்ட் திரு கே பி குமார் அவர்கள் நம்மகிட்ட சொல்ல வந்திருக்கேன். நம்ம இதை பற்றி அவர்கிட்டே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இந்த மாதிரி சுகர், பிபி, தைராய்டு இதையெல்லாம் வந்துட்டு ஒரே நாளில் சிறு ஒரு உணவு முறை மூலமாக சரிப்படுத்த முடியும், இது எப்படி சாத்தியம், இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போது மருந்து இல்லாமல் சரி பண்ணுறது தான் முக்கியமானது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சுகர் இந்த சொன்ன மாதிரி சுகர், பிபி, தைராய்டுக்கு நிறைய மெத்தடு நிறைய மருந்தெல்லாம் பண்ணி பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு ரிசல்ட் பார்த்தா இருக்காது, கம்மியாக இருக்கும், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால் இப்போ சார் சொன்ன மாதிரி எப்படி சாத்தியம் ஒரே நாள், அதுதான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு விஷயம். அது என்னென்னா விஆர்கே டயட் அப்படின்னு ஒரு 2017 ஆந்திராவில் ஒருத்தர் உருவாக்கின விஷயம். 2018 இங்கே தமிழ்நாட்டில் அதை அறிமுகம் பண்ணி, இப்போ இடையில கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து இல்லை, கொரோனா அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை கொஞ்சம் நல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். இன்னொரு முறை கூட சொல்கிறேன், விஆர்கே டயட் அது ஒரு உணவு முறை, அது ஒரு ஃபார்முலா. அது வந்து சும்மா நிறைய டயட் சிஸ்டம் இருக்குது, அதாவது பாலியோ டயட் இருக்குது, கெத்தோ டயட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டயட் இருக்குது. ஆனால் இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு மெடிசன் மாதிரி, அதான் இந்த சிகிச்சை முறைன்னு இதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்கோம், விஆர்கே டயட் சிகிச்சை முறைன்னு வச்சுருக்கோம். அது பண்ணினீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி ஒரே நாளில் தீர்வு. எப்படி இந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுகருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 300 சுகர் டேப்லெட் 300 இருக்குது, அவங்க டேப்லெட் பயன்படுத்துகிறாங்க 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகுன்னா இந்த டயட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள்லேருந்து அந்த டேப்லெட்டையும் நீங்கள் எடுக்க வேண்டாம், வாழ்க்கை ஃபுல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சுகர் வந்து நார்மலாக இருக்கும், நார்மலாக நீங்கள் எப்படி டெஸ்ட் எடுத்தால் இருக்கும் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி தான் பிபி தைராய்டு கூட ஒரு கொஞ்ச நாள் ஒரு 15 நாள் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கும். இன்னொரு விஷயம்னா இன்சுலின் அதே மாதிரி தான், இந்த டயட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்சுலின் 15 நாளைக்கு அப்புறம் இன்சுலின் அவசியம் இல்லை. இது ஒரு விஷயம், அதுதான் இந்த டயட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டயட்டில் இருக்குது. அது சார் கேட்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பதில். சார், இப்போ இந்த உடல் பருமன், வெயிட் லாஸ் இதெல்லாம் வந்து இதையும் வந்து ஒரே நாளில் 200 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இது இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய இது பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் திருப்பி அவங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகுது, அது அந்த முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. இது இப்படி இதில் சாத்தியம் இல்லை, திருப்பி வராதா இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டேன். ஆ, நான் அதுக்கு பதில் தரேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கூட கொடுத்துறேன், ஒரு தெளிவு கூட கொடுத்துறேன். என்னென்னா இப்போ முதல்ல கேட்டார் இல்லையா, அதாவது எல்லா நோய்கள் எல்லா நிறைய நோய்களுக்கும் இதிலிருந்து தீர்வு இருக்குது. இப்போ எல்லா நோய்களுக்கும் கூட சொல்லலாம், இருந்தாலும் இந்த பிபி, சுகர், தைராய்டு தான் எல்லா கனெக்டுக்கு நோயிடும். அது ஆட்டோமியூன் சிஸ்டமாக இருக்கிற கிட்னி ப்ராப்ளம், லெங்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் ஜீரண ப்ராப்ளம்ஸு, மெட்டாபாலிசம் ப்ராப்ளம்ஸு, பிரெயின் ப்ராப்ளம்ஸ், எல்லாமே இந்த 3 நோயிலிருந்து தான் எல்லாமே கனெக்ட் ஆகுது மேக்ஸிமம். அப்போது இது சரி பண்ணிட்டாலே எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீர்வுடும். அப்போது நிறைய பேர் ஆட்டோ இந்த ரொமேட்டிக் ஆத்திரட்டிஸில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாமே சரியாகிடும். நிறைய விஷயங்கள் இந்த நோயிலேருந்து சரியாகலை, மேக்ஸிமம் ஆகும். அதனால் இதுதான் அதுதான் கிடையாது, பேசிக்காக அதை சொல்லியிருக்கோம் அவ்வளோதான். இப்போ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த உடல் எடை குறைப்பு, அது நிறைய இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி கூட வந்திருக்கு எனக்கு, நான் கேள்விப்பட்டேன். ஒரு 1 hour 1000 ரூபா போனால் அது இது பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த சப்ளிமெண்ட் ஃபுட்டு சாப்பிட்டு 1 லட்ச ரூபா செலவு பண்ணோம், ஆனால் இன்னும் மறுபடியும் அதே வந்துச்சு சார், என்ன பண்ணலாம்னு என்று கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த விஆர்கே டயட்டில் என்ன இது ஒரு சிறப்பு அப்படின்னா, உங்களுக்கு செலவில்லை, எக்ஸசைஸ் பண்ணோம், ஓடணும், அதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நிறைய பேர் எடை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அது அவங்க ஹார்டாக அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படும், இது அதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக நார்மலாக நீங்கள் சாப்பாடும் நார்மலான சாப்பாடு, நியாயமான ஒரு உணவையும் உண்டுகிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப பண்ணாமல் ஒரு நாளைக்கு 200-500 கிராம் இறங்கும். இதில் இன்றைக்கி வரைக்கும் ரிசல்ட்டு வந்துட்டுருக்கு. இது ஒன்று, மறுபடியும் உடம்பு வருமானம் வராது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், இதுதான் உண்மை. இன்னொரு இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 75 கிலோ 80 கிலோ இருக்குது, உங்களுக்கு ஒரு 15 கிலோ இறக்கணும்னா நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 1-1.5 வருஷம் ஆகும், 2 வருஷம், ஆனால் இதில் வந்து 2 மாதத்தில் ஆகிடும். இதில் இன்னும் உங்களுக்கு சுகர் இருந்தால் அதுவும் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும், அதுவும் நார்மலுக்காகும், அதுவும் வந்து உங்களுக்கு சுகர் போயிடும். கட்டுப்பாட்டுன்றது நோய் அது கிடையாது, கட்டுப்பாட்டே நோய்,
அது போயிடும். இப்போ பிபி இருந்தால் அதுவும் போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த டயட்டில் எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான். ஆனால் 100% ரிசல்ட் இருக்குது. இந்த ப்ரொமோவில் அவ்வளோதான் சொல்ல முடியும். நிறைய மக்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் இருந்தால் கூட ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இந்த ப்ரொமோவில் அவ்வளோதான் முடியும். இதுதான் இந்த விஷயம். அதனால் விஆர்கே டயட்ன்ற இன்றைக்கி ப்ரெசண்ட் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி சேலஞ்சு பண்ணுறாங்க. ஆந்திராவில் நியூஸ் என்ன வருதுன்னா, உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு டயட்டு இல்லை சார். இப்போ இந்த விஆர்கே டயட்டில் இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இதில் சுகர், பிபி, தைராய்டு, அப்புறம் இந்த உடல் வந்து இதில் இன்னும் வேறு என்னென்ன இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அதான் சார் சொன்னார். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் அதுக்கப்புறம் கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆட்டோமியூன் சிஸ்டம், அதாவது தன்னைத்தானே அழிக்கக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறம் ஜாயின் பெயின்ஸு, ரொமேண்டிக் ஆத்திரட்டிஸுக்கு, அப்புறம் பக்கவாதத்தை கூட சரி பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அடிஷ்னலாக சில மருத்துவம் எடுக்கணும். மற்றபடி கிட்னி ப்ராப்ளம்ஸு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, அஞ்சு ஏழு நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட், லோ பிபி, ஐபிபி, ஹார்ட்டில் இருக்கிற அடைப்பு, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் கிட்னியில் இருக்கிற கிட்னி ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகிறது, அப்புறம் ஹார்ட் ஸ்ட்ரென்த் இல்லாமல் லெங்ஸ் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் வந்து கண் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி, அப்புறம் இரண்யா ப்ராப்ளம்ஸு, குடல் ப்ராப்ளம்ஸு, நிறைய இல்லை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் இந்த வியா ஏன் அப்படின்னா, எல்லாமே இந்த தைராய்டு, பிபி, சக்கரவியாதியில் இருக்கிற அந்த கனெக்ஷன் தான். அது கனெக்டட் இருக்குது எல்லாத்துக்கும். அது ஆகும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாது. அதனால் இதுதான் கிடையாது, 100% நிறைய நோய்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது. சார் இப்போ இந்த விஆர்கே டயட் பற்றி மக்கள் எப்படி டீட்டெயிலாக ஃபுல்லாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணுறது, அது மத்திய பண்ணி கரெக்ட். அதாவது இப்போ இந்த இது என்ன இதுன்னா, இந்த விஆர்கே டயட்டு ஒரு ஃபார்முலா. இது வந்து சாதாரணமாக நீங்கள் ஃபோனில் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னா பார்த்தாது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் வராது. அதே மாதிரி நீங்கள் இது என்ன ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு கரெக்டாக ஒரு டே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த வர இந்த 2023 இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நேரடியாக ஈக்காடு தாங்கள் சென்னை, அதை கிண்டி பக்கத்தில் அங்கே ஒரு ஹால் புக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும். காலையில் 10 to 4:30 இல்லை 5 மணி அன்றைக்கி சாப்பாடு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி இன்னும் நிறைய டீப்பாக உங்களுக்கு இந்த சுகர், பிபி, மற்ற நோய்களெல்லாம் இந்த டயட்டில் எப்படி இது கிளியர் ஆகுது, அவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ உலகத்தில் இந்த டயட்டில் எவ்வளோ கிளியர் ஆகுது, ஒரே நாளில் சக்கரவியாதி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்ரெட் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த லைவ் ப்ரோக்ராமில் நேரடியாக கலந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா விளக்கங்கள் கொடுத்து, உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்து, நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் இருந்துட்டு, வீட்டில் பார்த்தீங்கன்னா உடனே பயப்பட வேண்டாம், ஐயோ செலவோ, செலவே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா சாப்பாடு செலவானா அதே செலவு, அதை விட கம்மியாக ஆகும். அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா எத்தனை நாள் பண்ணலாம், எந்த டயட்டுக்கு எத்தனை நாள் பண்ணலாம், இவ்வளோ நாள் போதுமா, வெளியே வந்த பிறகு என்ன ஆகும், எல்லா விதமான தெளிவுகளையும் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் போதும். அது எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலான்னா, உங்களுக்கு அங்கே ஒரு நம்பர் வரும், ஒரு நம்பர் வரும், அந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணணும். இந்த இந்த சென்னையில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு வரணும். நான் சென்னையில் இருக்கோம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரலாம், ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் அந்த ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணிவிட்டு வரணும். கட்டாயம் முன்பதிவு வேணும். பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் தேவையில்லை, உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நோய் இல்லாமல் நீங்கள் வாழலான்றது நான் உத்தரவாதம் தரேன். சார் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. மக்களும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய குறைகளை இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே நல்லதை கொடுக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.